நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், வந்து வண்டியில இரு. இல்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். வண்டியில ஏறியா இல்ல வண்டி ஓ மேல ஏத்தி கொள்ளட்டா? ஏய், முன்னாடி வா. வாழ்வு தாண்டி உனக்கு எந்த வேலைக்காரியாவது ஓனர் பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு போகலா? போட்டுக்கடி. இல்ல வேணாம். ஏய், 1000 தான் இருந்தாலும் நீ என் செல்லண்டி, போட்டுக்க போட்டுக்கடி. அப்படியே எங்க அப்பா சினிமா நடிக்க மாதிரி இருக்கடி. போட்டுக்கடி, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டுக்க. சரி குடு. ஏய், கண்ணாடி இல்லடி, மாத்திரைய கேட்டேன். அது வந்து குடுடி. சொல்லு. நான் அத வாங்கல. ஏன் கொடுத்து காசு செலவு பண்ணிட்டியா? இல்ல. அப்புறம் அது அது ரொம்ப ஆபத்தா. ஆபத்துனா? கர்ப்பம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ அந்த மாத்திரைய சாப்பிட்டா சாப்பிட்டா களையாதா? களைஞ்சிரும். அப்புறம் என்னடி? ஏய், அத சாப்பிட்டா கர்ப்பப்பை வீக் ஆயிடுமா? மறுபடியும் கர்ப்பம் தெரிச்சா அத தாங்குற வலு இல்லாம போயிடுமா? கர்ப்பப்பையே எடுக்க வேண்டியதா போயிடுமா? சரி, அதான் வாங்கல. பைத்தியக்காரி, அது சந்தோஷமான விஷயம் தாண்டி, இதுக்கு போய் வாங்காம வந்தா? அவங்க உசுருக்கு ஏதாவது ஆயிட்டா செத்து போவா? போட்டும். ஒரு ஆள் சந்தோஷப்பட ரெண்டு உசுறு பலியாகணுமா? நான் உங்ககிட்ட யோசனை கேட்டனா? சொல்லுடி. இல்ல, அதுக்கு இல்ல. அப்புறம் என் வார்த்தையை மறந்துட்டு மத்தவங்களை பத்தி யோசிச்சா என்ன அர்த்தம்? சீனியாரிட்டியா? மூத்தவளா இருந்து சின்னவளை பத்தி யோசிக்கிறிய. மூணாவது ஆள் வந்துடக்கூடாது. 30 பேர் கூட வரட்டும், கருவுல இருக்கிற உசுரோட சமக்கிரவ உசுரும் போயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏய், உன் நினப்புக்கெல்லாம் என் வாழ்க்கைய மாத்திக்க முடியுமா? ஏய், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நான் உங்ககிட்ட கேக்குறப்போ என் கையில மாத்திரை இருக்கணும். என்ன, இறங்குடி. ஏய், இறங்குடி. நீ என்ன பெரிய மகாராணியா? உன்னை வீட்டுல போய் தான் இறக்கி விடணுமா? ஏய், விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கணும். மூணாவதா உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு நான் என்ன சொன்ன? அது நான் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஓடி. ஹலோ, இன்னும் எம்பட்டு நேரம்? என்னது உச்சியில ஆணி அடிக்கிற வெயில்ல யோசிச்சுட்டு இருக்க? நீ கிளம்பு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏய், எப்போ வருவ? நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. தனியாவ போற? நான் என்ன காட்டுக்குள்ளியா போறேன்? கோயிலுக்கு தானே போறேன். ஆமா, நீ தான் சொல்லுவிய மனுஷன் பேண்ட் சட்டை போட்ட மிருகம்னு. நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். எங்க, இந்த ரோட்லயா? சாரி, நான் எதுவும் பேசல.
சரி நீ போ. எங்க? எங்கயாவது போ, என் பக்கத்துல நிக்காத. மனசுக்குள்ள இருக்கிறவன் பக்கத்துல நிக்க கூடாத? என்ன பாக்குறவ, எல்லா நேரமும் என்ன பழி வாங்கணும்னு தானே யோசிக்கிற? நல்லதாவோ கெட்டதாவோ நான் உன் மனசுக்குள்ள இருக்கேன்ல. என் மனசு ஒண்ணு குப்பத்தொட்டி இல்ல, காண்டதையும் வச்சுக்க. அது கோயிலுங்கிறதுனால தானே கடவுளா என்னைய குடி வச்சிருக்க? இன்னும் ஒரு வார்த்தை இப்படி பேசினேன் வச்சுக்கோ, என்ன கொன்னு விடுவியா? கிளம்பி என் வீட்டுக்கு போயிருவேன். போய் எப்பவும் திரும்பி வரவே மாட்டேன். ஐயோ வேணாமா, நம்மளால வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் இருக்க முடியாது. நான் மட்டும்தான் போவேன்னு சொன்னேன். அப்போ உன்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்களே? பாக்கலாமா? பாருடி, உங்க அம்மா கிட்ட மினிமம் 2.5 வாங்குவ. ஒரே கண்ணத்துல வாங்காத, அதுக்கப்புறம் வீங்கி போயிடும். எனக்கு புரியல, அது எப்படி உன்னால மட்டும் கனவை நெஜம் நம்ப முடியுது? நீ நெசத்த கனவுன்னு நம்புற இல்ல, அது எப்படி முடியுதோ அப்படிதான். என்ன சத்த அடங்கி போச்சு? காது கேட்காத ஆளுகிட்ட சத்தம் எடுபடாது. அப்போ சைகையாலேயே சொல்றது தெரியாதா? எப்பா கண்ணுல காதல் பொங்கி வழியுதோ இல்லையோ, ஆனா குழப்பம் நிரம்பி வழியுது. என்னது அது? உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. வேணாம், ஆனா நாங்க கேட்ச் பண்ணிட்டோம்ல, என்னன்னு சொல்லட்டுமா? தேவையில்லை. பரவாயில்லடி, வெக்கப்படாத. உண்மையை கண்டுபிடிச்சது உன் மாமன் தானே? பாரு கோபத்தை, உன் கோபத்துல அனல் தெரிக்கும். நடிப்பு கோபம் நல்லாவே தெரியுது. மூளை இல்லாதவனுக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் தெரியும். அப்போ எனக்கு மூளையே இல்ல, தப்பு தப்பு மனசாட்சியே இல்ல. ஏய் எதையாவது ஒன்ன சொல்லுடி, இதுவும் இல்ல அதுவும் இல்லன்னு நீயும் குழம்பு என்னையும் குழப்புற. பிடிவாதத்தை விட்டுறி, அதனாலதான் சந்தோஷம் நம்மளை விட்டு 4 அடி தள்ளி நிக்குது. இது வெக்க சிரிப்பா இல்லையே, வேற சிரிப்பா இல்ல இருக்கு. நீ மன்னிக்கிற தப்ப பண்ணல, அதனால நானும் மன்னிக்க போறதில்ல. தப்பான நம்பிக்கைய வளர்த்துட்டு அது உடையும் போது ரொம்ப ஃபீல் பண்ண போற, அவ்வளவுதான் சொல்லுவேன். நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். இதே மாதிரி நானும் ஒரு விஷயத்த சொல்லுவா. வார்த்தையை வேஸ்ட் பண்ணாத, அதால என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த திமிருக்கு பூராவும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவ? அடிப்பியா? உன்னை கட்டிப்ப. நாம ரெண்டு பேரும் சமாதானமாகி வாழ்க்கையோட அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்ல, அப்ப வட்டியும் முதலமா தருவேன். மொத கடிய இந்த முணுமுணுன்னு துடிக்குது பத்தியா, உதடு அதான் போமா? நான் சமாதானமாகி சேர்ந்து வாழ போறோங்கிற, நீ நடக்காதுங்கிற. ஓ நம்பிக்கைய நீ வச்சுக்கோ, ஏன் நம்பிக்கைய நான் வச்சுக்கிறேன். இப்பவே செய்வேன்னு எதுவும் சொல்லலையே, சேர்ந்தா தானே? சேர்ந்துருவோம் போல. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சரி, நடக்குதா இல்லையானு அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல சாமி கும்பிட்டு வா. ஏய் எனக்கும் சேர்த்து வேண்டிக்க. அரவிந்த் அரவிந்த் வந்ததும் வேணியை கூட்டிட்டு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர சொல்லணும். அவனா உடனே கேட்டுருவான். ஏன் கேட்க மாட்டான்?
தனியா வேணா போவாங்க. நானும் கூட யோசிச்சேன், மீனாட்சி அவனை தனியா போக வச்சிட்டேன். திருச்சிக்கா தனி குடித்தனமே போக வச்சலாங்கிற. வீடு பார்க்க ஏற்பாடு பண்ண சொல்லான் இருக்கேன் மீனாட்சி. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கலங்க. எது? அரவிந்த தண்ணி கொடுத்து நான் அனுப்ப வேண்டாம். இல்ல மீனாட்சி, நான் என்ன சொல்ல வர? வேணாங்க, நீங்க சமாதானமே பண்ண வேணாம். அவன் தண்ணி கொடுத்துனா போக கூடாது. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் மீனாட்சி. சும்மா இருங்க. நமக்கு என்ன, நாலஞ்சு பசங்களா இருக்காங்க, ஒரே மக கண்ணுக்கு முன்னாடியே இருக்கட்டும். என்ன பேசுற மீனாச்சி? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். தனிமையில் இருந்தாதான் அவங்க மனசை விட்டு பேச முடியும். நாம எடுத்து சொல்லுவோங்க, புரிய வைப்போம். இவ்வளவு நாளா முயற்சி பண்ணி பார்த்தமே, முடிஞ்சதா? பதில் சொல்லு மீனாச்சி. உங்க அம்மா எத்தனை தடவை உங்ககிட்ட எங்கிட்டயும் பேசிருக்காங்க. உங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் கல்யாணம் ஆன புதுசுல சண்டையெல்லாம் போட்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு சேர்ந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட பேசினாங்கல்ல. இல்ல மீனாட்சி, நம்முடைய ஜெனரேஷனை பத்தி யோசிச்சு இந்த ஜெனரேஷனை டீல் பண்ண முடியாது. எல்லா ஜெனரேஷன்லயும் போட்டுக்கிற துணியும் சாப்பாட்டு பழக்க வழக்கங்க தாங்க மாறுது. சயின்ஸ் வளருது, ஆனா மனசும் காதலும் மாறுதா? வருஷத்துக்கு ஒரு தடவை காதலர் தினம் வந்துட்டே தானே இருக்கு. காதல் நிறைய தனிமை எக்ஸ்பெக்ட் பண்ணும். நாம அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சூழல் உருவாக்கி தரலையே. ஏன் தராம? அன்னைக்கு கிளம்பி வேகாத வெயில்ல அத்தை நானு திவ்யா எல்லாருமே வெளியில போயிட்டு வந்தோம்ல. நீங்க சொன்ன சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தானே. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தனிமை கிடைச்சா பத்தாது மீனாட்சி, தொடர்ந்து இருக்கணும். என்னப்பா அம்மாட்ட ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை தனி கொடுத்து வைக்கணும்னு சொல்றாரு அப்பா. அரவிந்த், அப்பா உன் நல்லதுக்கு மட்டும்தான் யோசிப்ப. இது நல்லது இல்லப்பா, கெட்டது, ரொம்பவும் கெட்டது. என்னால முடியாது. ஏன் முடியாது? என் ஃபேமிலி விட்டு என்னால தனியா போக முடியாதுப்பா. வேணி மட்டும் அவ ஃபேமிலி விட்டுக்கு வரலையா? அவ ஒண்ணு சிங்கம்புலி இருக்கிற காட்டுக்கு வரலப்பா, மனுஷங்க கூடி இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருக்கா. நானும் உன்னை காடு மலமெல்லாம் போய் குடியேற சொல்ல, ரெண்டு தெரு தள்ளி குடியிருக்க சொல்ல. நீங்க எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் சண்டை போட்டாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நானும் ஒத்துக்க மாட்டேன். இது என் முடிவு. இந்த முடிவுல எந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்க கூடாது. இவன் நம்மளோட இருந்தா மாறவே மாட்டான். நான் ஏன் போய் மாறணும்? அவன் இன்னும் மாறலையே. வேணா போய் செக் பண்ணி பாருங்க. எங்கேயாவது ஓரத்தில் நின்று நான் பேசுறத ஓட்டுக்கிட்டு இருப்பா. பரவாயில்ல, கேக்கட்டும். நம்ம பேசுறது அவளை பத்தி தானே, அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அரவிந்த், இந்த மாசத்திலயோ அடுத்த மாசத்திலயோ ஒரு நல்ல நாளா பார்த்து நீ தண்ணி குடித்தனம் போற. இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஹலோ மா. ஹடியாத்தி, மழை தான் வரப்போகுது. போன் எடுத்ததும் பாசமா பேசுற. லந்து குடுக்காத. அப்பா எங்க? இன்னைக்கு எவன் எவனை வெட்டினா குத்துனானு பஞ்சாயத்து. லூசு கழுத, கோயிலுக்கு போயிருக்காருடி. நான் நேத்துக்கே போன் பண்ணலாம் நினைச்சேன். நினைச்சவா பேச வேண்டியதானே. என்னடி பிரச்சனை உனக்கு? மனசுல பெரிய நாட்டாமன்னு நினைப்போ. பஞ்சாயத்து வந்தாதான் போன் பண்ணமோ? எப்போ நீ கோவத்தோட தான் போன் போடுவ, இல்ல அழுதுகிட்டே போன போடுவ? இப்பதானே சிரிச்சுக்கிட்டே
என் மாமனாரு தனி குடுத்துன போக சொல்றாரு. உன்கிட்ட சொன்னாரா? வழக்கம் போல அவர் மகன் கிட்டதான். வேணி, நீ ஏதாவது தூண்டி விட்டியோ? எனக்கு இதான் சொல்லியோ? அவளாதான் முடிவு பண்ணிருக்காங்க. சரி சரி, வீட அவங்க பாக்குறாங்களா இல்ல நம்ம பாக்கணுமா? என்னைய கேட்ட இல்ல வேணி. நீ இப்ப இருக்கிறதே புறா குண்டு. இதுல தனி குடுத்தனும்னு ஏதாவது குருவி கூடுல கொண்டு போய் குடி வச்சு புட்ட. வீட்டை பார்த்தாலே வாழ ஆசை வரணும்டி. நான் உங்க அப்பாட்ட பேசுறேன். நம்ம வீடே நாலஞ்சு சும்மா தானே கிடக்கு. இந்தா அதெல்லாம் ஒன்னும் பேச வேண்டாம். இவங்க இந்த முடிவு பண்ணதே எந்த சாமி புண்ணியமோ? அவங்க வீட்டை பாக்குறாங்களோ காட்ட பாக்குறாங்களோ, நான் அவங்க சொல்ற இடத்துக்கே போற சாமி. சரி சரி, அப்பா கிட்ட சொல்லி உன் புருஷனுக்கு ஒரு நல்ல காரா வாங்கி தர சொல்றேன். எதுக்கு? காரோடையே என்னையும் உன் வீட்டுல கொண்டு வந்து விடவா? ஆளு பாரு, நான் கேட்காம என்னத்தையாவது செஞ்சு என் குடும்பத்துல குண்டு வச்சு போடாத. என்ன சத்தத்திய காணோம்? சரி, நீ தனி கொடுத்தன போற தகவலையாவது உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? சொல்லு சொல்லு. சரி, அப்பா வந்ததும் பேச சொல்லு. டிவி லைனுக்கு ஒரு விளம்பரம் போட்டாக, அதுல காசு மேல போட்டிருந்தாக, மொத்த செட்டா கிடைக்குமான்னு கேட்டு வாங்கி தர சொல்லு. சரி சரி சரி, போன வைக்கிறேன். இம்புட்டு நாள் கழிச்சு உன் வீட்டாளுங்க இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேலாவது பஞ்சாயத்து குறையதான் பாப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா துணியை நீயே அயன் பண்ணி வச்சிட்டியா? நீங்க அயன் பண்ணி வச்சிருப்பீங்க நான் நினைச்சேன். ஓ, திவ்யா பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவ இன்னும் காலேஜ்ல இருந்தே வரலையமா? ஏன், நாங்க பண்ணிருக்க மாட்டோமோ? புதுசா இருக்கு. இல்லையே, இதெல்லாம் பழைய துணிதான். என்ன கிண்டலா? பாருங்க அத்த, இவங்க தானே புதுசா இருக்குன்னு சொன்னாங்க. நான் பழக்கத்தை சொன்னேன். ஓ, அத கேட்டியலா? நீங்க துணியை தேய்ச்சி தானே போடுவீ? நான் நீ அயன் பண்ணத சொன்ன. இல்லையே, நானும் துணியை தேய்ப்பனே. என்னத்த சிரிக்கிறிய? ஒண்ணு இல்லம்மா, சின்ன பிள்ளைங்க சண்டையை பார்த்தா சிரிப்பு தானே வரும். ஏண்டா, உன் ஒய்ஃப் அயன் பண்ணா நீ அதை உடுத்திக்க மாட்டியா? அவ அன்ப ரெஃப்யூஸ் பண்ணாத. அப்படின்னா என்னதுமா? எதையோ எதோ யூஸ் பண்ணாதன்னு சொன்னே. ஏய், அது ரெஃப்யூஸ். அரவிந்த், அவ தெரியாம தானே கேக்குறா? சரி விடுங்க, அப்பா மாதிரி அப்பப்பா வாத்தியார் உத்தியோகம் பாக்குறாக அப்படின்னா என்ன மாமா? ரிஃப்யூஸ்னா மறுக்கிறதுமா. உன் அன்ப மறுக்க வேணாம்னு சொன்னேன். ஓ, ஏ மாமா, எனக்கும் அப்பப்பா இந்த மாதிரி தசு புசுன்னு ஏதாவது சொல்லி தரது. ஏய், அது ஒரு மொழி, அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாத. சரி, வேதாளுக பாசை தானே. ஆனா நம்ம பாசிய நல்லா தானே பேசுறேன். உன்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். என்னைய எப்பதான் பிடிக்கும்னு சொல்லுவியாலோ தெரியல. சரி மாமா, துணிய மாத்திட்டு கீழே வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் பாத்துக்கிறேன். என் வீட்டுக்காருக்கு நான் எடுத்து வச்சு பரிமாற கூடாதா? நான் அப்படி சொல்லலையே. அப்ப நான் போகவா வேணாமா? போமா, போய் சாப்பாடு எடுத்து வை. சரி, தேங்க்ஸ். அப்படிதானே மாமா சொல்லணும்? ஆமாம்மா, கரெக்ட் தான். மாமா சீக்கிரம் வாங்க. என்னடா இவ, இந்த மாதிரி அன்பா பேசினாலே மனசு திக்கு திக்குன்னு இருக்குமா? ஏ, முதல்ல அன்பு, அப்புறம் தான் அதுக்கு பின்னால் ஒளிச்சு வச்சிருக்கிற ஆயுதமும் வரும். டேய், சும்மா சும்மா சந்தேகப்படாதரா. மா, இவளை எதுக்காகவும் நம்ப முடியாதுமா. அரவிந்த், நம்மள வேணா பாருங்க. இன்னைக்கு நைட்டு இல்ல நாளை காலையில ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாள் இல்லையா பாருங்க. ஏ, அவ செய்வாமா? டேய், போடா, சும்மா குற்றப்பத்திரிக்கை வாசிப்பேன்.
சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா.